வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டு பேசுகிறேன். இப்போ நம்மளுக்கெல்லாம் கட்டாயம் மனுஷனாக பிறந்து யாராக இருந்தாலும் சரி, இந்த உயிரினங்களுக்கெல்லாம் கட்டாயம் கொழுப்பு தேவை அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். என்னடா எல்லாம் கொழுப்பு சாப்பிட்டா இது கொலஸ்ட்ரால் வந்துடும், பிபி வந்துடும், ஹார்ட் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த பாட்டு என்னடா கட்டாயம் கொழுப்பு தேவைங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லைப்பா, கொழுப்பு தேவை. நம்ம மண்டை மூளையிலேருந்து கைகால் எலும்புலேருந்து நம்ம சதைகள்லேருந்து அது நல்லா இயங்கணும், உள்ளுறுப்புக்கெல்லாம் இயங்கணும்னா கண்டிப்பாக கொழுப்பு தேவை. அதுதான் நல்ல கொழுப்பு. நல்ல கொழுப்பு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வேர்க்கடலை, எள், தேங்காய், இதில் நல்ல கொழுப்பு தான் இருக்குது. அதில் ரெடி பண்ணுற அந்த செக்கு நல்லெண்ணெய், செக்கு தேங்காய்ண்ணெய், செக்கு கடலெண்ணெய் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த நல்ல கொழுப்பு நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதையே செய்யும். கெட்ட கொழுப்புங்கிறது வந்து ரீஃபண்ட் ஆயிலு, மிஷினில் ஆட்டின எண்ணெயெல்லாம் சூடேறி சூடேறி அதோடய தன்மையே போயிடுது. அப்போ வந்து அது போய் ரத்தத்தில் போய் உருண்டு உருண்டு கட்டி கட்டியாக கொழுப்பாக கட்டி நிற்குது, அது நல்லது கிடையாது. அப்புறம் முதனா நம்ம ஏதாவது செஞ்ச ஒரு தடவை பயன்படுத்தணும், பலாரம் செஞ்சோம்னா அதை வச்சு 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 அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அளவாக ஊற்றி அளவாக செஞ்சு மிச்சம் இருந்தால் அப்படியே காலி பண்ணிடணும். குழம்பு ரசத்தை கூட தாளிச்சு விட்டு கீழே ஊற்றிடணும், புதுசாமல் கலை ஊற்றுங்க. ஏன்னா ஹார்ட் அட்டாக்கெல்லாம் தான் எப்படி லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாங்க, அதனால் அப்படிலாம் செய்யாதுங்க. ஒரு சிலருக்கு வந்து பரம்பரையிலே இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கும், ஒல்லியாக தான் இருப்பாங்க இருந்தாலும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கும், குண்டாக இருப்பாங்க அவங்களுக்கு இல்லாமல் கூட இருக்கும், அது நம்ம சொல்ல முடியாது. அதை கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க டெஸ்ட் பண்ணி தான் அதை கண்டுபிடிச்சிக்கணும். அதனால் பரம்பரையாக கொலஸ்ட்ரால் இருக்குது, பரம்பரையாக அவங்க குடும்பத்தில் ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக ஆரம்பத்துலேருந்தே நம்ம சரி பண்ணி கொண்டு போயிடலாம். ஹாஸ்பத்திரிக்கு தான் போகணும், மருந்து மாத்திரை தான் சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லைப்பா. அவங்கெல்லாம் அடிக்கடி சுடுதண்ணி சுடுதண்ணியை குடிச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். சுடுதுன்னா கொதிக்க கொதிக்கல, ஒரு அளவான சுடுதண்ணி குடித்தா அப்பப்போ சேர்ற கொழுப்பு வந்து கரைஞ்சி போயிடும். அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கிட்டே வரணும். நார் சத்துள்ள காய்கறி, நீர் சத்துள்ள காய்கறி சேர்த்தாலே அது கொழுப்பு அப்பப்போ கரைஞ்சி போயிடும். அதனால் நம்ம பாரம்பரிய எண்ணெய்களை சேருங்க, இந்த கண்ட இந்த ரீஃபைண்ட் ஆயில் அதெல்லாம் சேர்க்காதீங்க, ஏற்கனவே உபயோகித்த எண்ணெயை மறுபடியும் உபயோகிக்காதீங்க, புதுசாமல் கீழே கூட ஊற்றிடுங்க, கொஞ்சமாக ஊற்றி அளவாக செய்யுங்க. இந்த வறுத்த பொறிச்ச உணவுகளை தவிர்த்துருங்க. இப்படியெல்லாம் செஞ்சு ஒரு எக்ஸசைஸு, ஒரு யோகா அப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு உடம்பை நல்லா இயக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ புரியுது அவங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னு, கொழுப்பு நல்லதுக்கு தான். பிறந்த கர்ப்பிணிகளுக்கு கூட கொழுப்பு தேவை, ஏன்னா வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைக்கு கொழுப்பு வேணும் இல்லையா, அது மண்டை மூளை வளர்ச்சி அடையணும், அது உள்ளுக்கு உறுப்புகள்லாம் வளர்ச்சி அடையினால பால் குடிக்கிற தாய்மார்களுக்கும் கொழுப்பு தேவை. அதனால் எல்லாருக்கும் கொழுப்பு தேவை தான். அது எப்படி கொழுப்பு, நல்ல கொழுப்பான்னு பார்த்து சாப்பிடுங்க. வேர்க்கடல, எள், இதெல்லாம் சும்மாவே நம்ம வறுத்து தீமண்டமாக கூட சாப்பிட்லாம், எள்ளில் பலாரம் செஞ்சு சாப்பிட்லாம், கடலையில் பலாரம் செஞ்சு சாப்பிட்லாம். இப்படி இந்த வகையில் செஞ்சு நம்ம அந்த கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பை நம்ம குறைச்சிக்கலாம்ப்பா. இந்த மாதிரி கோளாறாக இருந்து பரம்பரையாக இருந்தால் கூட நீங்கள் கொலஸ்ட்ரால் இல்லாமல் நல்லபடியாகி நல்ல கொழுப்போடு நல்லா ஆரோக்கியமாக வாழணும்ப்பா. வாழ்க்கை வளமுடன்.